வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். நாம இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் வந்து இன்னைக்கு நடந்தது. அதுல நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கலந்துகிட்டாரு. அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பேசியிருக்கிறாரு, சீனாவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த குவாட் அமைப்புகள் என்னென்ன மாதிரியான யுக்தியை கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பத்தியும் இந்த வீடியோல பார்த்துடலாம். அடுத்து ரெண்டாவது விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா, சீனாவையும் பாகிஸ்தானையும் கதிகலங்க வச்சிருக்காங்க இந்தியா. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிகப்பெரிய ஒரு ஏவுகணை சோதனை செஞ்சு அதுல சாதனையை பெற்றிருக்காங்க இந்தியா. இதனால இந்த மிசைலை வச்சு பாகிஸ்தானையும் சீனாவையும் ஓட ஓட விரட்டலாம் அப்படின்னு இப்போ சொல்லி இருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிற பத்தியும் நம்ம இந்த வீடியோல பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சீனாவுடைய ஆதிக்கத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்துறதுக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா இந்தியா பல திட்டங்களை போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது சீனாவுக்கு எதிராக பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் ராஜாங்க ரீதியாகவும் பல அடிகளை வந்து கொடுத்துட்டு வந்தாங்க சீனாவுக்கு. இருந்தாலும் சீனா வந்து நான் அடங்க மாட்டேன் அப்படின்னு இன்னுமே வந்து குதிச்சுட்டு தான் இருக்கு. சீனாவுடைய ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் அடக்கிறதுக்காக தான் இப்ப இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் வந்து குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இப்ப சீனாவை அடக்கிறதுக்கு பல வேலைகளை செஞ்சுட்டு வர்றாங்க. ஓகே, இந்த குவாட் அமைப்புல நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, குவாட் அமைப்பு கூட்டத்துல விதிமுறைகளை அடிப்படையாக கொண்ட உலக ஒழுங்கிற்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளது அப்படின்னு நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இரண்டாவது குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்துல கலந்து கொள்றதுக்காக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வந்து டோக்கியோவுக்கு இரண்டு நாள் பயணமாக மேற்கொண்டாரு. இந்த பயணத்தின் போது பார்த்தோம்னா ஜெய்சங்கர் வந்து கொரோனா வைரஸ் தொற்று நோய் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து தனது சகாக்களுடன் இருதரப்பு ஆலோசனைகளை நடத்துகிறார் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. மேலும் இன்றைய குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் போது நான்கு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பிராந்திய பிரச்சனைகள் குறித்து விவாதிச்சாங்க. மேலும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, அனைத்தையும் உள்ளடக்கிய இந்தோ பசிபிக் பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை கூட்டாக உறுதிப்படுத்தினாங்க. குவாட் மந்திரி கூட்டத்துல ஜெய்சங்கர் வந்து ஜப்பான் பிரதமர் யோஷிஹிடே சுகா மற்றும் பிற குவாட் வெளியுறவு அமைச்சர்களை சந்திச்சாங்க. சிறப்பு கூட்டாட்சியின் இருதரப்பு மற்றும் உலகளாவிய பரிமாணங்களை பற்றியும் அவங்க பேசிக்கிட்டாங்க. இதுக்கிடையில நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் வந்து டோக்கியோவில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மைக் பாம்பியோவை சந்திச்சாரு. கிழக்கு லடாக்ல உண்மையான கட்டுப்பாட்டு வரிசையில இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில அண்மையில நடந்த மோதலுக்கு அப்புறம் ஜெய்சங்கரும் பாம்பியோவும் இடையிலான முதல் சந்திப்பு இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெய்சங்கர் வந்து தனது தொடக்க உரையில என்ன பேசினார் அப்படின்னா, குவாட் இரண்டாவது மந்திரி கூட்டத்துல சீனாவுடைய பெயரை குறிப்பிடாம தனது கருத்துக்களை தெரிவிச்சார் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை நிலைப்பாட்டின் பின்னணியில வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து இந்தியா வந்து ஒரு விதிமுறைகளை அடிப்படையாக கொண்ட உலக ஒழுங்கு, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை மதித்தல் மற்றும் மோதல்களை வந்து அமைதியான முறையில தீர்ப்பதுல உறுதியாக உள்ளது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதாவது நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை மூலமா இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம், ஆனா சீனா வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் எங்கள்கிட்ட செட் ஆகாது அப்படிங்கிற ரீதியில மறுபடியும் எங்கள்கிட்ட சீண்டிட்டு வருது அப்படின்னு சீனாவை சொல்லாம சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு. மேலும் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த ஆண்டு நிகழ்வுகள் தொற்றுநோய் முன்னணியில கொண்டு வந்த பல்வேறு சவால்களுக்கான பதில்களை ஒருங்கிணைப்பது ஒத்த எண்ணம் கொண்ட நாடுகளுக்கு எவ்வளவு இன்றியமையாதது அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் துடிப்பான மற்றும் பன்மைத்துவ ஜனநாயக நாடுகளான சுதந்திரமான, திறந்த மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய இந்தோ பசிபிக் பராமரிப்பதின் முக்கியத்துவத்தை நமது நாடுகள் வந்து கூட்டாக உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னும், இதுல ஆஸ்திரேலிய வெளியுறவு மந்திரி மரைஸ் பெயின் மற்றும் ஜப்பான் வெளியுறவு மந்திரி தோஷி மிட்சு மொடேகி மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மைக் பாம்பியோ ஆகியோரும் கலந்து கொண்டாங்க. இந்த குழுவை வந்து குவாட்ரிலேட்டர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கூட்டத்துல கலந்து கொள்வதற்காக அமெரிக்கால இருந்து ஜப்பான் கிளம்பு முன்பே இது குறித்து நீண்ட காலமாகவே திட்டமிட்டு வந்தது அப்படின்னு கூறியிருக்கிறாரு அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் மைக் பாம்பியோ. இந்தியா மற்றும் சீனா இடையில கடந்த ஜூன் மாசம் நடந்த எல்லை மோதல் வந்து இரு நாட்டு உறவையும் கடுமையாக பாதிச்சிருக்கு அப்படின்னும், சமீப மாதங்கள்ல அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான உறவு பல பத்தாண்டுகள் இல்லாத அளவுக்கு மிகவும் மோசமான நிலையை எட்டியுள்ளது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம 2018 முதலே ஒருவர் நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு இன்னொருவர் வரியை அதிகரிப்பது மாறி மாறி நிகழ்ந்ததால வர்த்தக மோதலும் முற்றியது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதன் காரணமாக பார்த்தோம்னா, சீனாவை சுற்றியுள்ள பிராந்தியங்கள்ல இருக்கும் தனது நட்பு நாடுகளுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டிய நிலை வந்து அமெரிக்காக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. சீனாவில் பணியாற்றி வந்த கடைசி இரு ஆஸ்திரேலிய செய்தியாளர்களையும் சீனா அரசு வந்து செப்டம்பர்ல வெளியேற்றுச்சு. தங்களை பற்றிய தவறான எதிர்மறை பிம்பத்தை உருவாக்கும் நோக்கில செய்தி வெளியிடுவதாக சீனா கூறுச்சு. அவர்கள் மீதான நடவடிக்கைக்கு சீனாவில் இருந்த ஆஸ்திரேலிய வெளியுறவு அதிகாரிகள் வந்து தடையாக இருந்தாங்க அப்படின்னு சீனா சொன்னதுனால இரு நாடுகளுக்கு இடையிலான கசப்பு உணர்வு வந்து உண்டாகியிருக்கு அப்படின்னு சொல்லணும்.
உள்ளனோ மேலும் பிறரை சேர்த்துக் கொள்ள விரும்பாத இந்த குழுவின் நாடுகள் தங்கள் குழுவில் இல்லாத பிற நாடுகளை இலக்கு வைப்பதற்கு எதிராக சீனா வந்து எச்சரிக்கை விடுத்துள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நாடுகளுக்கு இடையே இருக்கும் பொதுவான நலன்கள் அந்த பிராந்தியத்தில் இருக்கும் நிலைத்தன்மை மற்றும் அமைதியான சூழ்நிலையை நிலைநாட்டுவதற்கான மேலாதிக்க நடவடிக்கைகள் குறித்தும் சம்பந்தப்பட்ட நாடுகள் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவற்றுக்கு எதிரான விளைவுகளை தரும் வகையில எதையும் செய்யக்கூடாது அப்படின்னும் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின் வந்து தெரிவித்துள்ளதாக இப்போ செய்திகள் வந்திருக்கு. மேலும் இப்ப பார்த்தோம்னா குவாட்ரிலேட்டரல் இனிஷியேட்டிவ் என்று அழைக்கப்படும் இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய இந்த குழுவை உண்டாக்க பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடந்த கூட்டத்தில் 2007 மே மாதம் வந்து முடிவு செய்யப்பட்டது. இந்த குழுவை அமைப்பதற்கு முன் முயற்சி எடுத்து உந்துதலாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் பதவி விலகிய ஜப்பானுடைய பிரதமர் சின்சோ அபே அவர்கள் தான். சீனாவுடைய ஆதிக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்தும் நோக்கத்திலையும் இந்த குழு நிறுவப்பட்டதாக அப்போதே வல்லுநர்கள் வந்து கருதினாங்க. அதனால இந்த குழு வந்து அலுவல் பூர்வமான குழுவாக இல்லாட்டினாலும் சீனா இதற்கு அலுவல் பூர்வமாக எதிர்ப்பை வெளியிட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எது எப்படி இருந்தாலும் தங்களுக்குள்ள இருக்கும் மூலோபாய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதே தங்கள் நோக்கம் அப்படின்னும் எந்த ஒரு நாட்டையும் இலகு வைப்பது அல்ல அப்படின்னும் இந்த குழுவினர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த குழுவோட நடவடிக்கைகள் பெரிய அளவுல எதுவுமே இல்லாம இருந்த நிலையில சில ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த 4 நாடுகளும் மீண்டும் அணி சேர்ந்து இயங்க தொடங்கின அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் ஜப்பான் பிரதமராக இருந்த சின்சோ அபே வந்து பதவி விலகியதுக்கு அப்புறம் யோஷிகிடே சுகா புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார். அபே அளவுக்கு அவர் இந்த குழுவை முன்னெடுத்து செல்வதில் பெரிய அளவு ஆர்வம் காட்டுவாரா என்ற சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் வெளியுறவு விவகாரங்களில் மிகவும் குறைவான அனுபவமே உள்ள சுகா உள்நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதே முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்திகளும் வந்திருக்கு. இப்ப குவாட நாடுகளை அமைச்சு வெளியுறவுத்துறை அமைச்சர்களை வரவச்சு சீனாவுக்கு எதிராக பல திட்டங்களை வகுத்து சீனாவை ஓடோட விரட்டணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் சீனா வந்து எல்லையில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை செஞ்சுட்டு வந்தது, நமக்கு என்னென்ன மாதிரியான தொலைகளை கொடுத்துட்டு வருது அப்படிங்கறத எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. சரி நண்பர்களே, நம்ம ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா சீனாவையும் பாகிஸ்தானையும் கதிகலங்க வச்சிருக்காங்க இந்தியா. இந்தியாவுடைய DRDO அமைப்பு புதிய கலப்பின ஆயுதமான ஸ்மார்ட் அப்படிங்கிற சூப்பர்சோனிக் மிசைல் அசிடட் ரிலீஸ் ஆஃப் டோர்பெடோ அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்திய வரலாற்றில் இந்த ஆயுதம் வந்து ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நம்முடைய இந்தியாவின் DRDO அமைப்பு சோதனை செய்த புதிய ஸ்மார்ட் ஆயுதம் வந்து நிச்சயம் அண்டை நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தான கதிகலங்க வைக்கும் அப்படின்னு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அவர் வந்து இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்புக்கு, அதாவது DRDO அமைப்புக்கு, நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ட்விட்டர் மூலமாக தனது பாராட்டை தெரியப்படுத்திருக்கிறாரு. மேலும் இந்த ஆயுதம் வந்து நீர்மூழ்கி எதிர்ப்புல நமது நாட்டிற்காக புதிய வலிமையை கொடுத்துள்ளது அப்படின்னும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்தியா போரின் போது மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக இருக்கணும் அப்படிங்கறத இது உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த வெற்றிக்கு சாத்தியமான DRDO மற்றும் பிற அமைப்புகளையும் பணியாளர்களையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பாராட்டி இருந்திருக்கிறாரு. மேலும் இந்த புதிய ஆயுதம் ஒரு கலப்பின ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது இந்த 2 வெவ்வேறு ஆயுதங்களுடைய திறன்கள் வந்து ஒரே ஆயுதமாக உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த ஆயுதம் வந்து இந்திய ராணுவத்தின் செயல்திறனை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. மேலும் முந்தைய ஆயுதங்களுடன் இதனுடைய செயல்திறன் மற்றும் வேகத்தை ஒப்பிடும்போது புதிய ஸ்மார்ட் ஆயுதம் வந்து பலமுறை வந்து அதிநவீனமானது அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த ஸ்மார்ட் வந்து ஒரு சூப்பர்சோனிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையாகும். இந்திய எல்லையில சீனாவும் பாகிஸ்தானும் இடையில ஏற்பட்டுள்ள எல்லை பதற்றம் காரணமாக இந்தியா வந்து தனது ஆயுத பரிசோதனை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதனால இந்தியாவுடைய ராணுவ பலத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் பாதுகாப்பு நடவடிக்கையையும் அதிகரிக்கணும் அப்படிங்கிற முயற்சியிலையும் இந்தியா தற்போது களமிறங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சரி நண்பர்களை, சீனாவை ஒழிச்சு கட்டுறதுக்காக இந்தியா வந்து இந்த சைடு பார்த்தோம்னா பலவிதமான மிசைல்களை வந்து சோதனை செஞ்சு அதில் வெற்றி அடைஞ்சிட்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் வந்து குவாட அமைப்பை உருவாக்கி சீனாவுக்கு எதிரான பல நடவடிக்கைகளையும் எடுத்துட்டு வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால விரைவில் பார்த்தோம்னா சீனாவுக்கு உலக நாடுகள் எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடம் புகட்ட போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இதனால பார்த்தோம்னா சீனாவை ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னா சீனாவுடைய அடிமையான பாகிஸ்தானும் எப்படியும் ஒழிஞ்சிரும். ஏன்னா சீனாவே போயிருச்சு அப்படின்னா சீனாவை அண்டி பொழைக்கிற நாடு தான் பாகிஸ்தான். அதனால ஆட்டோமேட்டிக்கா பாகிஸ்தானும் காலியாயிரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இருக்க முடியாது. சரி நண்பர்களே, நம்முடைய இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.